ஒரு வீட்டில் ஆண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் வாஸ்து காரணமா? ஆம், வாஸ்துதான் காரணம். மனைவியின் அமைப்பு ஆண் மற்றும் பெண் என இரண்டு அமைப்புகளாக உள்ளது. ஆணுக்குரிய மனையில் பெண்கள் அதிகமாக வசிப்பதும் பெண்ணுக்குரிய மனையில் ஆண்கள் அதிகமாக வசிப்பதும் நமக்கு தெரியாமலேயே அமைந்து விடுகிறது. இப்போது ஆண்கள் அதிகமாக இருக்கும் வீட்டில் ஆண் வாரிசுகள் திருமணமாகாமல் இருப்பதற்கும் திருமணமான பின்பு பெண்கள் தனி குடித்தனம் என்று பிரிந்து செல்கிறார்கள், ஏனென்றால் அந்த வீட்டில் பெண்கள் வசிப்பதற்கான இடையூறுகள் இருப்பதினால்தான் தனி குடித்தனம் சென்று விடுகிறார்கள். உங்களுடைய கர்மா நல்லபடியாக இருப்பதினால் கடவுளே பார்த்து அவர்களை அந்த வீட்டிற்கு வராமல் பார்த்து கொள்கிறார் அல்லது வேறு இடத்திற்கு மாற்றிவிடுகிறார். இந்த வீட்டில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதேனும் இடையூறு வரும் என்று அறிந்து இவ்வாறு நடக்கிறது. ஒரு வீட்டில் கிழக்கில் அளவுக்கு அதிகமான காலியிடமும் மற்ற திசைகளில் வாஸ்து தவறுகளும் சேரும்போது அவ்விடத்தில் ஆண் வாரிசுகள் அதிகமாகவும் அவ்வீட்டு ஆண்கள் அதீத நம்பிக்கையுடன் இருப்பது அடுத்தவர் கூறும் நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனப்பான்மையில் தவறான முடிவுகள் எடுப்பார்கள். ஆகையால் உங்களது வீட்டில் தென்கிழக்கு, வடமேற்கு மற்றும் கிழக்கு பகுதி இவற்றில் ஏதேனும் தவறுகள் இருக்கும், அதை சரி செய்யும் பொருட்டு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக அதே இல்லத்தில் வசிக்கலாம். வாஸ்து நிபுணர் அழைத்து அவரது வழிகாட்டுதலின்படி உங்கள் வீட்டை அமைக்கும் பொழுது மிக ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் வாழ முடியும். நன்றி.